சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் மின் விசிறிகள் முறையாக இயங்காததால் சொந்த செலவில் மின் விசிறியை வாங்கி பயன்படுத்தும் அவல நிலைக்கு நோயாளிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நாள்தோறும் 1000-க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வரும் இந்த மருத்துவமனையில் பிரசவ வார்டு, குழந்தைகள் வார்டு உள்ளிட்டவையில் மின் விசிறிகள் முறையாக செயல்படவில்லை. இதனால் அந்த வார்டுகளில் உள்ளவர்கள் சொந்த செலவில் மின் விசிறி வாங்கி பயன்படுத்துகின்றனர். இதுகுறித்து தலைமை மருத்துவ அலுவலரிடம் கேட்டபோது மின் விசிறிகளை சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். நகராட்சிக்கு 17 லட்சம் ரூபாய் வரி வாய்க்கை வைத்ததால் பழனிக்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான குடியிருப்பில் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. பழனி நகராட்சிக்கு குடிநீர் வரி, கட்டட வரி, குப்பை வரி என தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் செலுத்த வேண்டியுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான ஊழியர்கள் குடியிருப்பு, ஆண்கள் கலை கல்லூரி உள்ளிட்டவைகளுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி 17 லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ளது. பலமுறை நகராட்சி நிர்வாகம் சார்பில் கோவில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியும் வரி செலுத்தாததால் கோவில் குடியிருப்புகளுக்கு நகராட்சி வழங்கியிருந்த 31 குடிநீர் இணைப்புகளை துண்டித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது.